கேரள மாநிலத்தில் தற்போது கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்து வருகிறது. இதனால் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி நாளை 3 லட்சம் பேருக்கு கொரோனா பரிசோதனைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் சிறிய அளவிலான கட்டுப்பாட்டு பகுதிகளை வரையறுக்குமாறும் மாவட்ட ஆட்சியர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பீகாரில் அடுத்த மாதம் 2வது வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் கொரோனா தொற்று பரவல் படிப்படியாக குறைந்து வருகிறது. எனினும் மாநிலத்தில் தற்போது அமலில் உள்ள கட்டுப்பாடுகள் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று மாநில கல்வித்துறை அமைச்சர் விஜயகுமார் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தொடக்க பள்ளிகள் மற்றும் நடுநிலை பள்ளிகளை திறக்கலாம் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்து வரும் நிலையில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை அடுத்த மாதம் 2வது வாரத்தில் வகுப்புகள் தொடங்கும் என்று அவர் கூறினார். தமிழ்நாடு மாநில கணக்காயர் அலுவலகம் கடந்த 14ஆம் தேதி முதல் மேம்படுத்தப்பட்ட IVRS எனப்படும் இன்டராக்டிவ் குரல் மறுமொழி முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழக அரசு பணிநிலை சார்ந்த அனைத்து இந்திய அரசு சேவை அதிகாரிகள், தமிழக அரசு ஊழியர்கள், பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் தங்களது வருங்கால வைப்பு நிதி இருப்பு, கடன் உள்ளிட்டவற்றின் நிலையை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். மேலும் தமிழக அரசின் விதியின் கீழ் ஓய்வூதியம் பெற தகுதியுடைய விண்ணப்பங்களின் நிலையை அறிந்து கொள்ளவும் இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் முதுநிலை துணை மாநில கணக்காயர் விடுத்த செய்தி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவையை 0442432505 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு பெறலாம். கோவை மாவட்டத்தில் உள்ள மருத்துவம் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் தற்காலிகமாக பணியாற்ற மருந்து ஆளுநர்கள், ஆய்வுக்கூட வல்லுநர்கள் உள்ளிட்ட பணிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதுகுறித்து கோவை மாவட்ட மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்வு செய்யப்படுவோர் 6 மாதங்களுக்கு பணியில் அமர்த்தப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். மேலும் மருந்து ஆளுநர், ஆய்வக வல்லுநர், நுண்கதிர் படப்பிடிப்பாளர் என 3 பிரிவுகளுக்கும் தலா 17 பேர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாகவும், தகுதியுள்ளவர்கள் அடுத்த மாதம் 2ஆம் தேதிக்குள் நேரிலோ தபால் மூலமோ விண்ணப்பிக்கலாம் என அதில் கூறப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து இந்திய விமானப்படைக்காக நேற்று மேலும் 3 ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியா வந்தடைந்தது. இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள இந்திய விமானப்படை, பிரான்சிலிருந்து நேரடியாக இந்தியா நோக்கி வந்த ரஃபேல் போர் விமானங்களுக்கு ஐக்கிய அரபு விமானப்படையின் உதவியோடு நடுவானில் எரிபொருள் நிரப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று 3 ரஃபேல் போர் விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து அதன் எண்ணிக்கை தற்போது 24ஆக உயர்ந்துள்ளது. கார்கில் வெற்றி தின கொண்டாட்டத்தையொட்டி ஜம்மு காஷ்மீரில் 2 நாள் ராணுவ மோட்டார் சைக்கிள் பேரணி தொடங்கியது. லடாக் பகுதியில் ராணுவ துணை தளபதி PGK மேனன் இந்த பேரணியை தொடங்கி வைத்தார். 15 பேர் கொண்ட இந்த பேரணி லே பகுதியில் தொடங்கி டிராஸ் பகுதியில் உள்ள துருவ கார்கில் வரை சென்றடையும். கார்கில் போரில் உயிர் நீத்த வீரர்களின் தியாக செயலை போற்றும் வகையில் இந்த பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த 2 நாட்களில் 2வது முறையாக இன்று மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. பிகானீர் நகரில் காலை 7:42 உணரப்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.8 பதிவாகியுள்ளது என்று தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. இதன் பாதிப்புகள் குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. முன்னதாக நேற்று முன்தினம் அங்கு 5.3 ரிக்டர் அளவிற்கு நிலநடுக்கம் உணரப்பட்டது குறிப்பிடத்தக்கது.